Hi viewers, welcome. நம்முடைய பொதிரஜா கன்ஸ்ட்ரக்ஷன் சேனல் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த தகவலை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நிறையா தகவல்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வீடு கட்டுறப்ப நம்ம சைடு டெக்னிக்கல் இல்லாமல் நம்ம சைடு என்னென்ன டிசிஷன்ஸை எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளானிங், அடுத்து பெயிண்டிங், ஃப்ளோரிங், இந்த மூணு விஷயங்களையும் நம்மளுடைய விருப்பத்திற்கு தேர்வு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இதில் என்னென்னா பிளானிங்கோ இல்லை பெயிண்டிங்கோ பெரிய இஷ்யூஸ் இருக்காது. ஏன்னா அது வந்து வாஸ்து முறைப்படி மனைவி சாஸ்திரம் இதெல்லாம் பயன்படுத்தி பிளானிங் பண்ணிடுவோம். நம்மளோட தேவைக்கேற்ப எப்படி ரூம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிடுவோம். பெயிண்டிங்கும் கலர்ஸ் எது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த கலருக்கு ஒரு படம் அடிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங். இதில் தான் என்ன கலர் என்ன மாதிரியான ஃப்ளோரிங் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு பயம், இந்த ஃப்ளோரிங் போட்டால் ப்ராப்ளம் வருமா, உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளோரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைல்ஸுக்கும் கிரானைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும், டைல்ஸோ போட்டாலோ டைல்ஸோ கிரானைட் போட்டாலோ உடம்புக்கு நல்லது இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைல்ஸுக்கும் கிரானைட்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைல்ஸ் மேனுஃபேக்சரிங், டைல்ஸ் வந்துட்டு கிளேயர் யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. செங்கல் எப்படி நம்ம பொருட்கள்லாம் ஆட் பண்ணி செங்கல் மேனுஃபேக்சர் பண்ணுறோமோ அதே போல் ஆர்டிஃபிஷியலாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் டைல்ஸ். கிரானைட்டை பொறுத்த வரையிலும் நமக்கு நேச்சுரலாகவே பாலையிலிருந்து கட் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் இந்த கிரானைட். மேலே பாலிஷ் பண்ணி நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்க்கக்கூடியது டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்டேஷன் பிளஸ் ஹேண்டிலிங். டைல்ஸை பொறுத்தவரையிலும் நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஏன் அப்படின்னா நியர்பையே நமக்கு டைல்ஸ் ஷோரூம் ஷாப்லாம் இருக்கனால கிடைச்சிடும். அதை ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸி. ஏன் சொல்கிறேன்னா இப்போ டைல்ஸை பொறுத்தவரையிலும் அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8x6 இன்ச்சு, 1x1, அதுக்கப்புறம் 1x1.5, 1x1.5 அடி, அப்புறம் 2x2, 2x4 இந்த மாதிரி சைஸில் வந்து நமக்கு டைல்ஸ் இருக்கனால அதை ஈஸியாக நமக்கு ஹேண்டில் பண்ணிடலாம். கிரானைட்டை பொறுத்த வரையிலும் அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். அது பார்த்திங்கன்னா நமக்கு அதோட ஸ்லாக்கோட சைஸே 8x3, 8x4, 10x4 அந்த மாதிரி அதோட சைஸ் வந்து லார்ஜாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டம். அது கிராண்ட் ஷோரூமோ அல்லது ஷாப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதனால் அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பக்கத்தில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் லாங்கில் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அதோட கிரானைட் வந்துட்டு 2x2 அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். டைல்ஸை கம்மியிலும் அது கூடுதலாக எக்ஸ்பென்சிவ் ஆகும். அந்த மாதிரி நம்ம போடுறப்ப ஃபினிஷிங், டைல்ஸை பொறுத்த வரையிலும் ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இப்போ சிஸ்டத்தில் நம்ம மொபைலோ கம்ப்யூட்டர்லையோ என்ன நமக்கு டிசைன் வேணுமோ அந்த டிசைன்லேயே கூட நமக்கு இப்போ டைல்ஸு நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் ஃப்ரேமையே வந்து நம்ம டைல்ஸில் பண்ணி அந்த வால் டைல்ஸில் வந்து பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம டைல்ஸில் வந்து எல்லா டிசைன்ஸ்லேயும் நமக்கு கிடைக்கும். அடுத்து டைல்ஸை பொறுத்த வரையிலும் நிறைய டைப்ஸ் இருக்குது. வெட்டிஃபைட் டைல், நேனோ டைல், டபுள் சேனல் வெட்டிஃபைட் டைல், அதுக்கப்புறம் ஜிவிடி, இந்த மாதிரி நிறைய கிரானைட்டை பொறுத்த வரையிலும் அந்த ராக் அந்த பாலை வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதோட டிசைன் அதோட கிரானைட்ஸ் எப்படி இருக்கோ அதே தான் அப்படி நமக்கு கிடைக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா அந்த பாறையோட கலர் என்னவோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய கிரானைட்டோட கலரும் இருக்கும். மேக்ஸிமம் கிரானைட்டை பொறுத்த வரையிலும் பிளாக்கு, அப்புறம் கிரீன், டார்க் கிரீன், மெரூன் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேன்ஸ், அந்த கிரேன்ஸ் வந்து டாட்டர் டாட்டா ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா தான் இந்த கிரானைட்ல நமக்கு கிடைக்கும். ஸ்ட்ரென்த், டைல்ஸை பொறுத்த வரையிலும் அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கிரானைட்டை விட குறைவு தான். கிரானைட் தான் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஹெவியாகவும் இருக்கக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லேயிங் ப்ராசஸ். டைல்ஸ் வந்து லே பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னால லே பண்ணுறதும் ஈஸி. கிரானைட்டை பொறுத்தவரையிலும் இந்த ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து தான், ரெண்டுமே ஸ்கில்டு லேபர்ஸ் தான்.
இருந்தாலும் நம்மளுக்கு கிரானைட்டை வந்து லே பண்ணுறது கொஞ்சம் டைல்ஸை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலான வேலையும் சிரமமாகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ப்ரைஸ். ப்ரைஸ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் டைல்ஸ் வந்துட்டு பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 80 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம், 80 ரூபாயிலிருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சார்ஜ், அப்புறம் எம்சாண்ட், சிமெண்ட், அப்புறம் லேபர் சார்ஜ், இதெல்லாம் சேர்த்து 80 ரூபாயிலிருந்து நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. கிரானைட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 290 ரூபா வரையிலும் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க. கிரானைட்டோட ப்ரைஸை எவ்வளோ என்ன ரேட்டை பேஸ் பண்ணியிருக்கோ அதை பொறுத்து அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அதோட எம்சாண்ட், சிமெண்ட், அதுக்கப்புறம் லேபர் சார்ஜ், இதெல்லாம் சேர்த்து 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரையிலும் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது ரெண்டு ரேட்டும் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட ப்ரைஸை பொறுத்து தான் இது சேஞ்ச் ஆகும். ப்ராப்ளம்ஸ் இந்த ரெண்டு டைல்ஸ் கிரானைட் ரெண்டுலேயும் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டைல்ஸை பொறுத்த வரையிலும் அது ஒரு இடம் பிரேக் ஆகிடுது திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2-5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா அதே டைல்ஸ் நமக்கு கிடைக்காது. அப்போ அதை வந்து நம்மளுக்கு நம்ம வாங்குறப்பயே ஒரு பாக்ஸும் ரெண்டு பாக்ஸும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கிரானைட்டை பொறுத்த வரையிலும் அதே ஸ்ட்ரக்சரில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா அந்த ஸ்லாட்லேயே நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா அதே கலர் கிடைக்குமா அப்படின்னு கிடையாது தெரியாது. மேக்ஸிமம் டேமேஜ் ஆகாது கிரானைட்டை பொறுத்த வரையிலும். அதை ரீப்ளேஸ் பண்ணுறது டைல்ஸை காட்டணும் ரொம்ப சிரமமான விஷயம். ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னா பயம், முட்டி வலி, கால் வலி, அப்புறம் உடம்புக்கு நல்லதில்லை அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வயசாகிட்டாவே மேக்ஸிமம் எல்லோரும் எல்லாருக்கும் வந்து காலில் தான் ஃபஸ்ட்டு முட்டி வலி தான் வரும், அந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் காலில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டைல்ஸும் கிரானைட்டு ரெண்டும் நம்ம பயன்படுத்துகிறப்ப வருது சீக்கிரமாக வருது அப்படின்னா எதனால அப்படின்னா டைல்ஸ் கிரானைட் ரெண்டுமே அதோட சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக நல்லா வலுவலுன்னு இருக்குது. நேச்சுரலாக நம்ம நடக்கிறப்ப நம்மளுடைய காலுக்கும் கீழே இருக்கிற டோருக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதனால் நம்ம வந்து கேஷுவலாக எந்த ஒரு ரிலாக்ஸாக நம்ம பார்த்துட்டு நடப்போம், அப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் இந்த டைல்ஸோ கிரானைட்டோ மட்டும் இல்லை வலுவதுன்னு சிமெண்ட்டை தரையில் கூட நம்ம நடந்தோம்னா அதுவும் நம்மளுக்கு முட்டி வலி, அதே முட்டி வலியோ பாத வலியோ சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா வலுவலுன்னு நடக்க வலுவலுன்னு இருக்கிற சர்வீஸில் நல்ல ஷைனிங்காக இருக்கிற சர்வீஸில் நம்ம நடக்கிறதுக்கு நம்மளுடைய பாதத்துக்கும் கீழே இருந்த சர்ஃபேஸுக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்காது, உராய்வு இருக்காது. அப்போது நம்ம நம்ம உள்ளுமுழுக்கே தெரியும் விழ போகிறோம் அப்படின்ட்டு, அதனால் கொஞ்சம் கூடுதலாக ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து நம்ம அந்த இடத்துல நடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியாக பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு இந்த பாதம் வலி, கால் வலி, முட்டி வலி இந்த மாதிரியான வலிகள் ஏற்படுது. இது நான் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இதை நான் சொல்கிறேன். வேறு எதுவும் ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள்.